கமலும் மதுரை என்பதி. மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த அழகான மதுரை. விழா மலி மூதூர் என்று இலக்கியங்கள் இந்த நகரை அற்புதமாக சொல்லி மகிழ்கின்றது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலினுடைய கோபுரம் நம்மை வா வா என்று அழைக்கிறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். இந்த தலம் குற்றாமரை குளத்தோடு அமைந்திருக்கின்ற அருத்தரு காட்சி. இந்த குளத்திலே நீர்வாழ் உயிரினங்களே இருக்காது என்பது நியதி. அந்த அளவிற்கு மருத்துவ குணம் பொருந்திய குற்றாமரை குளம் மதுரை எம்பதி விழாமொழி மூதூர் என்று ஆண்டிற்கு 274 நாட்கள் திருவிழா நடக்கிற நகரத்திலே நவராத்திரி கொழு திருவிழா. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலே இந்த ஆண்டு அடியவர் குறை தீர்த்த ஆடல் காணீரோ என்கிற அற்புதமான தலைப்போடு இங்கே அரங்கங்கள் அற்புதமாக வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுடைய மனங்களை கவர்கின்ற விதத்திலே அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலினுடைய நவராத்திரி கொழு அமைந்திருக்கிறது. தவக்கொழுந்தே கடம்பவன திருவருளே கயல்விழிய சிவசக்தி வடிவழகு செறிவான மரகதமே சிவந்தகனி இதழமுத சியாமலையே அருட்சுடரே புவியறிய கவிதையிலே பொழிந்தெழுவாய் எழில் அழகே என்று சொல்வார்களே. அப்படி எங்கு பார்த்தாலும் மக்கள் அன்னை மீனாட்சியினுடைய திருநாமத்தை சொல்லி கடம்பவன சுந்தரியாக கல்யாண சுந்தரியாக இங்கே விளங்கி கொண்டிருக்கின்ற அன்னை மீனாட்சி நவராத்திரி குழு மண்டபத்திலே விநாயக பெருமான் சித்தி விநாயகர் தலத்தினுடைய விநாயகர். விநாயகர் வடிவம்தான் எத்தனை எத்தனை பாருங்கள். அத்தனை வடிவத்திலும் தும்பிக்கையானை நினைத்து வினைகளை தீர்க்கின்ற விதமாக அமைக்கப்பட்டிருக்கிற அரங்கு இறைவனுடைய திருவிளையாடல் முருகப்பெருமான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வார்களே. அப்படி எங்கு பார்த்தாலும் முருகன், எங்கு பார்த்தாலும் முருகனுடைய வடிவழகு. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று என்று அடியவர்கள் குறை தீர்ப்பதற்காக முருகப்பெருமான் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான மதுரை. முதல் படை வீடும் 6வது படை வீடும் அமைந்திருக்கின்ற மதுரையிலே இதோ முருகப்பெருமான் தமிழ் மறை தந்த வள்ளுவனுக்கும் இங்கே ஒரு தரங்கத்தை மக்கள் அழகு வருந்தி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முப்பெரும் தேவி அற்புதமாக மலைமகள் கலைமகள் அலைமகள் என முப்பெரும் தேவியின் வடிவத்தை தாங்கி இருக்கின்ற அற்புதத்தை காணீங்க. எழிலோடு சிவன் எந்தை இளமானுள் கரம் பிடிக்க குழலாக குயிலாக குரலேந்தும் எழிலாக வீற்றிருக்கின்ற அற்புதம். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 2017 ஆண்டு நவராத்திரி உற்சவ விழாவை முன்னிட்டு திருக்கோயிலின் தக்கார் கருமுத்து டி கண்ணன் அவர்கள் மற்றும் இணை ஆணையர் திரு என் நடராஜன் அவர்கள் ஆலோசனையின் பேரில் திருக்கோயில் பணியாளர்களை கொண்டு சிறப்பான முறையிலே இத்திருக்கோயிலின் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவர்கள் சொக்கநாத பெருமானினுடைய 64 திருவிளையாடல்களை விளக்கும் முக்கிய திருவிளையாடல்களை விளக்கும் வகையிலே சிறப்பான முறையில் 21 அரங்கங்களை கொண்ட நவராத்திரி கொழு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. முக்கிய அலங்காரமாக ஆவணி மூல திருநாளில் உற்சவத்தின் போது நடைபெறும் பிட்டுக்கு மண் சுமந்தலையும் நிகழ்ச்சியை நினைவுபடுத்தும் வகையிலே சிறப்பானதொரு நவராத்திரி கொழு அலங்காரமும் கல்யாணைக்கு கரும்பு கொடுத்தல் உற்சவமும் நாரைக்கு சொக்கநாத பெருமான் அருளிய உற்சவமும் சங்கப்புலவர்களின் பிணக்கு தீர்த்த சங்கப்பலகை கொடுத்த சொக்கநாதனின் அருளாட்சியும் பன்றி குட்டிகளுக்கு பால் வளர்த்து தாயாய் அருளிய திருக்கோலத்தையும் பக்தர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையிலே சிறப்பான வகையிலே பொம்மைகள் அடைக்கப்பட்டுள்ளன. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய துடித்தோல் போற்றி இப்படி போற்றி என்று அம்பலத்து ஆடுகின்ற அருட்திரு மூர்த்தியினுடைய திருவிளையாடலை
கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அற்புதத்தை பாருங்கள். இந்த மதுரை எம்பதியிலே எம்பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடலில் ஒன்றுதான் பன்றி குட்டிகளுக்கு முளைப்பால் வழங்கியது. மதுரைக்கு பக்கத்திலே இருக்கிற குருவித்துறை கிராமத்திலே தான் இந்த அற்புதத்தை எல்லாம் வல்ல சிவபெருமான் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். மனித உடம்பிலே சர்க்கரை நோய் வந்துவிட்டால் அதற்கு தேவையான இன்சுலினை வழங்குவதை சித்தரிப்பதுதான் பன்றி குட்டிக்கு முளைப்பால் வழங்கிய அந்த திருவிளையாடல் என்பதை மருத்துவ விஞ்ஞானம் சொல்கிறது. கோபாலனும் இங்கே அமர்ந்திருக்கிறான். அற்புதமாக காமதேனுவோடு நவராத்திரி கலை விழாவை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலிலே பார்க்க வேண்டாமா? எப்படிப்பட்ட அற்புதம் பாருங்கள். தடாதகை பிராட்டி மும்முளை வழுதியாக மூன்று தலங்களோடு யாக குண்டத்திலே காஞ்சன மாலைக்கும் மலையத்துவச பாண்டிக்கும் மகளாக தடாதகை பிராட்டி அவதாரம் செய்த அற்புத திருக்காட்சி. இதை காண்பதற்கு இரண்டு கண்கள் போதாது. பச்சை உடம்பை கொண்டிருக்கின்ற அன்னை மீனாட்சி, இதோ கலைவாணி, கல்விக்கு அதிபதியாக இருக்கின்ற கலைவாணி. நவராத்திரி என்று சொல்லக்கூடியதான இந்த மதுரை எம்பதியிலே சிறப்பாக நடைபெறுகின்றது. வைகாசியிலே வசந்த நவராத்திரி, ஆணியிலே மாதங்கி நவராத்திரி, ஆடி மாதத்திலே சியாமலா நவராத்திரி, ஐப்பசியிலே வராக நவராத்திரி, நான்கு நவராத்திரிகள். அடுத்ததாக விசேஷமாக அதிவிசேஷமாக சொல்லக்கூடியதான இந்த புரட்டாசி மாதத்திலே சாரதா நவராத்திரி என்று சொல்லக்கூடியதான நவராத்திரியானது இந்த ஆலயத்திலே நடைபெறுகிறது. ஒன்பது நாளும் ஒன்பது அலங்காரத்தோடு, ராஜராஜேஸ்வரி அலங்காரம், ஊஞ்சல் அலங்காரம், ஞானப்பால் அருளிய அலங்காரம், அருள்மிகு விநாயகர் அவதரித்த அற்புத பெருமை, கோலாட்ட அலங்காரம், திருக்கல்யாண கோலம், குண்டோதரனுக்கு அன்னமிடுதல், மகிஷாசுர மர்த்தினி வடிவம், சிவபூஜை வடிவம், இவையெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான இந்த நவராத்திரி குழுவினுடைய சிறப்பை சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு இந்த ஒரு நாள் போதாது என்று சொல்லலாம். கல்யாணிக்கு கரும்பு கொடுத்து எல்லாம் வல்ல சித்தராக இந்த மண்ணிலே எம்பெருமான் அவதரித்திருக்கின்றார். திருவாரூரிலே பிறந்தால் முக்தி, காசியிலே இறந்தால் முக்தி, தில்லையிலே தரிசித்தால் முக்தி, திரு அண்ணாமலையை நினைத்தால் முக்தி, மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்ப்பதே முக்தி. அப்படி மீனாட்சி திருக்கல்யாண திருக்காட்சியையும் இங்கே குழுவிலே இடம்பெற செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கருணை பொழிகின்ற அன்னை மீனாட்சியினுடைய வடிவழகை பாருங்கள். எப்படிப்பட்ட திருமகளாக, செலியர்பிரான் திருமகளாக களைபயின்று முழுதுலகம் செயங்கொண்டு அணி மலமாளிகையை சூட்டிய பெருமாட்டி இவள். வணக்கம். என்னுடைய பேர் வந்து சுரேஷ்குமார். மதுரை அண்ணா நகர் பகுதியிலிருந்து வர்றேன். ஒவ்வொரு வருஷமும் குழு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வருஷம் அதை விட ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்துக்கு ஒவ்வொரு வாகனமாக வெளியே வரும். அது வெள்ளி வாகனம், தங்க வாகனம், வெள்ளி குதிரை வாகனம், அதே மாதிரி இந்த எல்லா வாகனமும் கற்பக விருட்சக வாகனம், இந்த வாகனமெல்லாம் நல்ல சிறப்பான முறையில் வைத்திருக்கிறார்கள். ரொம்ப அருமையாக இருக்கிறது. குழு மண்டபத்திலே சித்திரை திருவிழாவிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்திலே எழுந்தருவதை நினைவுபடுத்துகிற விதத்திலே அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற அற்புதம். இதோ பாருங்கள், அஷ்டலட்சுமியாக கேட்டவர்க்கு கேட்டவரம் தருபவளாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பெருமாட்டி. நவராத்திரி என்றாலே மூன்று நாட்கள் பார்வதி, மூன்று நாட்கள் லட்சுமி, மூன்று நாட்கள் சரஸ்வதி என முப்பெரும் தேவியரையும் பெருமையோடு கொண்டாடுகின்ற அற்புதம் நிகழ்வதுதான் நவராத்திரி. புற்றாமரை குளத்திலே இதோ பாருங்கள், சங்க புலவர்களுக்கு பெருமையோடு இடம் தந்து உதவிய அற்புதம். காவல்துறையை சார்ந்த பெருமக்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி, கூட்டத்தை நெறிப்படுத்தி, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கிற உயர்ந்த தத்துவத்தை விளக்குகிற விதத்திலே பக்தர்களை துரிதப்படுத்தி கொண்டிருக்கின்ற அரிய திருக்காட்சி. என்ன அற்புதம் பாருங்கள். மதுரை எம்பதியிலே வாழ்கின்ற அத்தனை மக்களும் இந்த நவராத்திரி குழுவினை
கண்டு ரசிக்க வேண்டும் என்பதற்காக ஆவல் பொங்குகின்ற அம்மன் சன்னதி இரண்டாம் பிரகாரத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அற்புதமான எல்லாம் வல்ல கடவுளாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்னை மீனாட்சியினுடைய திரு அழகை காண்பதற்காக எங்கெங்கோ இருந்து மக்கள் வெள்ளம் ஆலயத்திற்குள்ளே நிற்கின்ற அழகை அன்னையினுடைய வடிவழகை பாருங்கள். இந்த தசரா திருநாளில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இந்த கொழு பார்க்க வந்ததே பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். போன வருஷத்தோட இந்த வருஷம் வெரைட்டிஸான அந்த சாமி அலங்காரங்கள் பண்ணுறது, அது வந்து அந்த சான்ஸ்கிரிட்டில் இல்லாமல் தமிழில் அச்ச லக்ஷ்மிகள்னு தமிழில் ப்ரொனன்சியேஷன் பண்ணுற மாதிரி நல்லா அறிவு பண்ணியிருந்தாங்க. விதவிதமான அந்த நம்ம வந்து வாகனம் இப்போ வாகன அறிவிப்பு கூட வரும்போது கூட சாமி வரும்போது கூட தனியாக நம்ம சாமியோட தான் அந்த குதிரை வாகனம் இந்த மாதிரி சேச வாகனம்லாம் பார்ப்போம். இங்கே தனித்தனியாக நம்ம பார்க்குறது கொடுத்து வச்சுருக்கணும். இங்கே வந்து சேவை பண்ணுற இந்த வந்து பிரார்த்தனை பண்ணுறதே பெரிய விஷயம். மதுரைக்கே சிறப்பான மீனாட்சி அம்மன் கோயிலில் கொழு பார்க்கறது கோடான கோட நன்மைகள் கிடைக்கும். இடையாட தொடியாட இமையோடு வெளியாட நடைபோடு மயிலாக நலம்பாடு குயிலாக சடையாட மலராட சதங்கையில மணியாட விடையேறும் சிவனோடு விளையாடும் திருவருளாய் இருக்கின்ற இந்த மதுரை என்பதையிலேதான் மீனாட்சி திருக்கல்யாணத்தன்றைக்கு சமைத்த உணவையெல்லாம் யார் சாப்பிடப் போகிறார்கள் என்று அன்னை மீனாட்சி கேட்க, இதோ குண்டோதரனுக்கு நீ அன்னம் கொடு என்று சொல்ல, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் அதுவே நமக்கு போதும் என குண்டோதரனுக்கு அன்னமிட்ட அறுத்தரு காட்சி. வந்தி கிழவிக்காக தன் பக்திக்காக பெருமான் இறங்கி வருவான். நடராஜனாக கால்மாறி ஆடிய தலமல்லவா இந்த மதுரை தலம். ராஜசேகர பாண்டியனுக்காக எல்லாம் உள்ள எம்பெருமான் கால்மாறி ஆடிய தலம். எனவே கேட்டவர்களுக்கு கேட்டதை தரக்கூடியவனாக விருந்தி வருந்தி அழைக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஓடோடி வருகின்றவனாக முதல் கூலி ஆளாக வேலை ஆளாக இந்த உலகத்திற்கு வந்தவன் சிவபெருமான் தான் என்பதை உணர்த்துகின்ற அற்புத திருநாள்தான். பிட்டுக்கு கூலியாளாய் மண் சுமந்த பெருமான் இந்த மதுரையிலே நாமெல்லாம் மிதிக்கிற இந்த மண்ணை தன் தலையிலே சுமந்தான். பேர் அறி விக்னேஷ், நான் மேலமாசியில இருந்து வரேன். இங்க கொழு பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொழு எக்காண்டு கொண்டு வராங்கன்னா மைசாசுரன் என்ன ஒரு அறுக்க இருந்தான், அவன் ரொம்ப அறக்கர்லாம் கொடுமைப்படுத்தி இருந்தான் அந்திரர்கள்லாம். அதனால அம்மன்கிட்ட போய் வேணாங்க இந்திரர்கள்லாம். உடனே அம்மன் மகிஷாசுரி என்னை உருவம் எடுத்து வந்து அரக்கனை கொண்டாங்க. அரக்கனை கொண்டனால அவன் சாந்தி அடைன்றக்காண்டி இந்த கொழு கொண்டாடுறாங்க. பார்வதிக்கு மூணு நாள், சரஸ்வதிக்கு மூணு நாள், லட்சுமிக்கு மூணு நாள் இந்த கொழு கொண்டாடப்படுது. அது மீனாட்சி அம்மன் விசேஷமாக கொண்டாடுறாங்க. பிள்ளையார் முதல்ல வச்சுக்காங்க, அடுத்து முருகன் பெருந்தேவிகள் என்ன நிறையா பேர் வந்து கொண்டாடுறாங்க. கல்யாணை கரும்பு கொடுக்கறது, அடுத்து முத்துக்கு ஒரு மாலை கொடுக்கறது, அதுக்கடுத்து தருமி நக்கீரன் கதை, அதுக்கடுத்து புட்டுக்காண்டி மனுஷுக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்து அம்மனோட வாகனங்கள் இங்கே நல்லா லைட்டு எல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. இந்த கொழுவை பார்த்து நல்லா மகிழ்ச்சி அடைவோம். எனக்கு எப்படி நன்றி. பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உண்மை பேசும் தமிழ் அழைக்கிறது என்று சொல்வார்களே, அப்படி இங்கே பாருங்கள். ஒவ்வொரு திருவிளையாடலும் இந்த மதுரை என்பதையை மையமாக வைத்திருக்கின்ற அற்புத திருவிளையாடல். நாரைக்கு முக்தி கொடுத்தது. 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கேயும் ஒரு நாரை வந்து அந்த முக்தியை பெற்றதென்பது வரலாறு. இறைவனை எப்படி காண வேண்டுமோ அப்படி காண வேண்டும். நடராஜ பெருமானாக எல்லாம் உள்ள இறைவன் அல்வாளித்துக் கொண்டிருக்கிறான். பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கண் நல்காய் உளங்கண்டு தொண்டர் தீட்டும் களைத்தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காடும் வெல்லும் தீம்பேடே சகலகலா வள்ளியே என குமரகுருபரர் சுவாமிகள் அற்புதமாக பாடிய பெருமை. தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என அற்புதமாக மீனாட்சியம்மன் பிள்ளைத்தமிழ் அரங்கேறிய மதுரை அல்லவா. இந்த மதுரையிலேதான் பொற்கிழி தருமிக்காக எம்பெருமானே இறங்கி வந்து அருளியிருக்கிறான் என்று சொன்னால், ஒரு பாட்டை கொடுத்து கொங்குதேர் வாழ்க்கை அம்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது களியனற்பின் மயிரியற் செறியற்று அறுவை குந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே என அற்புதமான பாடலை தந்து பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டு என்று இன்றைக்கு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் வல்ல சித்தராக இருக்கிற பெருமாள் நிகழ்த்திய திருவிளையாடல்.
இன்றைக்கு மருத்துவ விஞ்ஞானம் அப்படி ஒரு வாசனை உண்டு என்று நிரூபிக்கிறது என்று சொன்னால், இந்த மண்ணுக்கு அறிவியலோடு ஆன்மீகத்தையும் தந்தவராக சிவபெருமான் இந்த திருவிளையாடலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இதோ மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழை வடித்த குமரகுருவருக்கு அன்னை மீனாட்சியே புத்துமாலையை பரிசாக அளித்த அருத்திரு காட்சியை பார்த்திருக்கிறோம். உமையொரு பாகனாக எல்லாம் வல்லவனாக குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த உடையும் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் வனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று சொல்வார்களே, இந்த மதுரை எம்பதியிலேதான் ஒரு வணிக பெண்ணுக்காக எல்லாம் வல்ல சிவபெருமானே சாட்சி சொன்ன அற்புதமும் இங்கே நிகழ்ந்திருக்கிறது. சிவலிங்கம் சாட்சி சொன்ன முறையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த வழக்கும் பொய்யோ என்று சொல்வார்கள். அப்படி பெருமானே வழக்கை முடித்து வைத்த அற்புதம் நிகழ்ந்த தலம்தான் இந்த மதுரை தலம். வணக்கம், என் பேர் குரு சுந்தரேஸ்வர ராவ், நான் மேலமா செய்தியிலேருந்து வரேன். நான் மீனாட்சம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன் கொலு பார்க்கறதுக்கு. இங்கே வந்து நான் நிறையா கொலு விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமியை சித்திர திருவிழாவுக்கு வந்து சாமி கொண்டு வரும் போது எல்லோரும் வாகனத்தை வந்து குறிப்பிட்டாக பார்க்க மாட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வாகன தனி வரிசையினே வாகனத்தினருக்கு அம்மனோட வாகனத்தையே அணிவகுப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அதில் பேர் எந்தெந்த நாளைக்கு என்னென்ன வரும் அப்படின்றத கொண்டு அவங்க வச்சுருக்காங்க. அதுபோக சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி தெப்பகுளத்தில் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி அனிமேஷன் பொம்மைகள் மேலே அந்த பொம்மைகள் போய் தாவி போட்டு குச்சி பிடிக்கிறது, ட்ரம்ஸ் அடிக்கிறது, இந்த மாதிரி நிறையா லைட் செட்டிங்கோட போட்டிருக்காங்க. குழந்தைகள் வந்துடுறதுக்கு நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்களும் இங்கே வந்தோம் கொழுப்பாக்க. முதலேருந்து எப்போதுமே முதல் எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் முதல்ல விநாயகர் ஆரம்பிக்கணுமாங்க. அதேமாதிரி விநாயகர், முருகன், அடுத்து முப்பெருந்தேவிகள் அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கைலாச காட்சி, அதேமாதிரி இங்கே நடராஜர் படுத்திருக்கு, நடராஜர் வெள்ளியம்பல நடராஜர் அவரை பொட்டுக்கு மண் சம்மந்த கதை, அப்புறம் வந்து சிவபெருமான் வந்து உறங்கி கொண்டிருக்கும் போது பாண்டிய மன்னன் வந்து பெரம்பால் அடிக்கிற கதை, அப்புறம் அதனால தான் மதுரைக்குள்ள வந்து வெள்ளம் வர மாதிரி அந்த கதை, அடுத்து திருவண்ணாமலை கதை, அப்புறம் கைலாய காட்சி, அப்புறம் கரும்பு கல்யாணிக்கு கரும்பு கொடுத்தல், அதேமாதிரி மீனாட்சம்மன் கோயில் சிறப்பு என்னென்னா மீனாட்சம்மன் கோயில் ஒவ்வொரு சன்னதிக்குமே அம்மன் சன்னதினாலும் சரி சிவன் சன்னதிக்கு போனால் அம்மா சிவன் சன்னதிக்கு போனாலும் சரி சுற்றி உள்ள வந்து சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கொடுத்துருவாங்க, வெள்ளையானைக்கு சாபம் தீர்த்தல், திருக்கல்யாணம் நடத்தல், அப்புறம் வந்து மீனாட்சி தீ, மீனாட்சி தீயிலேருந்து ஒரு சின்ன மகளாக பிறப்புறது, இதுமாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்களும் வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணி எங்களை மாதிரியே நல்லா சாமியை நல்லா தரிசித்துட்டு வரணும். அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, நெருப்பு புலம்பாக இந்த கலியுகத்திலே அக்னி மலையாக வீற்றிருக்கின்ற அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலையோடு அமர்ந்திருக்கின்ற அண்ணாமலையார் அத்த நாரீஸ்வரர் தத்துவத்தை இந்த உலகத்திற்கு உணர்த்துகின்ற தலம்தான் அந்த அண்ணாமலை தலம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்திலே எழுந்தொருளி வருகின்ற கற்பக விருட்ச வாகனம், குதிரை வாகனம் என அத்தனை வாகனம் இங்கே ஒருங்கு சேர அமைக்கப்பட்டிருக்கின்ற அற்புத திருக்காட்சி ஆலயத்திற்குள்ளே ஆண்டாண்டு காலம் நிகழ்த்துகின்ற அற்புத பெருங்காட்சி, இதை காண்பதற்கு அங்கே வரிசை வரிசையாக சாறை சாறையாக மக்கள் வெள்ளம் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அற்புதம். இதிலே கோலாட்ட உற்சவமானதும் இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. இதெல்லாம் ஒரு நவராத்திரி, ஆனால் இதை விட மிக சிறப்பான நவராத்திரி என்னவென்றால் இந்த உற்சவம் அம்பாள் புரட்டாசி மாதத்திலே இங்கே இரண்டாம் பிராகாரத்திலே எழுந்தருளி அனுகிரகம் செய்கின்றார். இந்த புரட்டாசி மாதத்திலே குழு மண்டபம் என்று சொல்லக்கூடியதான அம்மனுடைய கொடிமரத்திலே இரண்டாம் பிராகாரத்திலே இருந்து அனுகிரகம் செய்கின்றார். மூலஸ்தானத்திலே உள்ள அம்மனுக்கும் இங்கே விசேஷ பூஜைகளும் உற்சவராகிய மீனாட்சி அம்மனுக்கும் இங்கே மிக விமரிசையான முறையிலே இந்த நவராத்திரியானது நடைபெறுகிறது. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இளங்கு குருமணி போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இளங்கு குருமணி போற்றி என வந்திருக்கிற பெருமக்கள் எல்லாம் சுவாமியினுடைய வாகனத்தை அற்புதமாக பார்த்து மகிழ்கிறார்கள். யானை வாகனம் உணர்த்துகின்ற அற்புதத்தை பாருங்கள். மிக நேர்த்தியாக இந்த யானை வாகனத்திலேதான் பத்தாம் திருநாளிலே சுவாமி பிரியாவடை சமேதராக எழுந்தருளி வருகின்ற அற்புதத்தை பார்க்கின்றோம். சொல்லும் பொருளும் என
நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே என்று சொல்வார்களே. ஆ விவேகானந்தன் ஓதுவார், திருப்பங்கிலி கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். 64 திருவிளையாடல்கள் நடைபெற்ற இத்திருத்தலத்திலே மதுரை மீனாட்சி அம்மனுக்கு கொழு மண்டபம் கொழுவிட்டிருக்கிறார்கள். அந்த கொழு கண்காட்சி மிக சிறப்பாக இருக்கிறது. 64 அடியார்கள் கொண்ட ஒரு காட்சி. 64 திருவிளையாடல்களில் ஒவ்வொன்றையும் வகைப்படுத்தி அழகாகவும் அற்புதமாகவும் வைத்திருக்கிறார்கள். இதை கண்காண கோடி கண்கள் வேண்டும் என்பது போல் இருக்கிறது. மிகவும் அற்புதமாக இந்த கண்காட்சியை ஆலயத்தார்கள் வைத்திருக்கிறார்கள். அன்னை மீனாட்சியினுடைய வடிவழகை பாருங்கள். பாதம் ஒரு கமலமாக, பவள நிறம் இதழுமாக, இதோ நந்திகேஸ்வரர் வாகனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன அருமை பாருங்கள். இது போன்ற வாகனங்கள் எல்லாம் நமக்கு ஒரு உன்னதமான தத்துவத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறது. படிப்படியாக கற்பக விருட்ச வாகனம் தொடங்கி ஒவ்வொரு வாகனத்திலும் சுவாமியும் அம்பாளும் எழுந்தொழுகிறார்கள் என்று சொன்னால், வாழ்வில் நீங்கள் படிப்படியாகத்தான் உயர வேண்டும். எடுத்தவுடன் உயரத்திற்கு செல்ல முடியாது. ஒவ்வொரு நிலையையும் கடந்துதான் இந்த நிலையும் கடந்து போகும் என்கின்ற அந்த அற்புதத்திலேதான் நீங்கள் வாழ்க்கையை நகர்த்த வேண்டும். ஆண்டுக்கு 16 முறை இந்த ரிஷப வாகனத்திலே சுவாமியும் அம்பாளும் எழுந்தொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், வெள்ளி ரிஷப வாகனம், தங்க ரிஷப வாகனம் என வாகன அணிவரிசை. என்னோட பேர் மாரீஸ்வரி, பேர் நந்தினி. நாங்கள் இங்கே வந்து மீனாட்சம்மன் கோயிலுக்கு வந்து கொலு பார்க்க வந்திருக்கோம். எந்த வருஷத்தையும் போல இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. போன வருஷம் வந்து கீழே வந்து தரையில் வச்சுருந்தாங்க, அதனால் யாரும் பார்க்க முடியல சரியா. ஆனால் இந்த தடவை புதுசாக மேடை போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தாலும் நல்லா தெரிகிறது. உள்ளக்க என்ட்ரன்ஸில் வர்றப்பயே இந்த ஹேர் இந்த லைட்ஸ் வந்து ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த தண்ணி வச்சுருக்க இடத்துல வந்து ரொம்ப நேரம் அமர்ந்து உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்துகிறதா இருக்குது. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு போல் இது வந்து பழங்காலத்தில் வந்து எடுத்து வந்து இங்கே வச்சு சிறப்பிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் சிறப்பிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாகனமும் உணர்த்துகின்ற அற்புதத்தை பாருங்கள். பூத வாகனம், சுவாமி எழுந்தருளுகின்ற இனிமை கொஞ்சுகின்ற வாகனம், ஐம்பரின் பூதங்களினுடைய வடிவமாக பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை மூன்றாய் நிகழ்ந்தாய் போற்றி என்று சொல்வார்களே. கொலு ரொம்ப அருமையா இருக்குது. அதாவது பழைய காலத்துல உள்ள எல்லா வரலாற்று இதுகளையுமே வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே அறியற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா சிவன், சிவபுராணம், கடவுளோட எல்லாரோட அவதாரம் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக சிம்பிளாகவும் ரொம்ப கிராண்டாகவும் அழகாகவும் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்க்கும்போது அந்த பழைய காலத்தில் உள்ளதை வந்து திரும்ப வந்து அவங்களால அறிய முடியும். படிக்கிறது பார்க்குறத விட இந்த மாதிரி சீனரியாக படத்தில் வச்சு பார்க்கும்போது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்குள்ள வந்து புரிகிற மாதிரியும் இருக்குது. பொற்றாமரை குளமெங்கும் மின்னொளியிலே அலங்காரம் அற்புதமாக நவராத்திரியினுடைய மகத்துவத்தை உணர்த்துகிற விதத்திலே அன்னை மீனாட்சி கோபுரத்தின் பின்னணியிலே எழுகின்ற காட்சி, சிவ கங்கையை அங்கே பிரவாகமாக கொடுத்த அற்புத திருக்காட்சி, இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க பரவசம் ஊட்டுகின்ற விதத்திலே சிவசக்தி ஐக்கியமாக கையில் கிளியேந்திய மீனாட்சி, பச்சை கிளி மீனாட்சி, கற்பூரவள்ளி, கோமளவள்ளி, கொங்கச் செல்வி, குடமலையாட்டி, தென்தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்தாக இருக்கின்ற அன்னை மீனாட்சி மின் ஒளியிலே அற்புதமாக ஜொலிக்கின்ற இடையாட துடியாட இமையோடு விழியாட நடைபோடு மயிலாக நலம்பாடும் குயிலாக இந்த கோபுர தரிசனம் எப்படி நமக்கு புண்ணியத்தை தருகிறதோ அதை உணர்த்துகிற விதத்திலே அலங்காரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. என் பேர் சிபாராசின். நான் வந்து முதல் முதலாக இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். ஆனால் ஃபேமஸான மீனாட்சி அம்மன் கோயில் எனக்கு இங்கே உள்ளது இப்படி எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. நவராத்திரி குழு மண்டபத்திலே அம்பாள் வீற்றிருக்கின்ற அற்புத வடிவழகி பாருங்கள். நாயக்க மன்னர்களும் போர்த்துகீசிய மன்னர்களும் அத்தனை பேரும் வழங்கிய
ஆகிய அற்புத ஆபரணங்களை அணிந்திருக்கின்ற அன்னை மீனாட்சியினுடைய அருள் கொஞ்சுகின்ற முகத்தை பாருங்கள். என்ன அற்புதம் பாருங்கள். கயலான விழியோடும் கரும்பான மொழியோடும் உயிர்காக்கும் வெளிப்பாடும் உடைவாளின் இருப்போடும் பயிர்காக்கும் தெளிவோடும் பழமதுரை அரசாலும் உயரழகு மரகதமே ஒளிச்சரமுன் கரவளையே என பூத்திருக்கிற புதுமலர்களெல்லாம் அன்னைக்குத்தான் பூத்திருக்கிறது. வான்மிகள் மலாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்விமைக மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று இந்த அளவிலே நவராத்திரி அலங்காரத்தை கண்டுகளுத்த மகிழ்ச்சியிலே நிறைவு செய்கிறோம்.